இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, வரேன் வரேன். அசால்ட் காமெடி இவருக்கு கைவந்த கலை. விட்டால் நயன்தாராவுக்கே டஃப் கொடுப்பவர். இவர் நடித்தால் இருக்கு, அடுத்து இருக்கு. இவர் வந்தால் சிரிப்பு, இவர் வந்தால் சிறப்பு. கர்ணன் படத்தில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் குழந்தைகளின் கண் நகைச்சுவை மன்னன் திரு யோகி பாபு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வாங்க வாங்க, நீங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். நகைச்சுவை மன்னன், குழந்தைகளின் கர்ணன், கர்ணன் படம், தனுஷ் சார் படம், கர்ணன் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு, மாரி செல்வராஜ் சார், தனுஷ் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து நான் போய் ஃபஸ்ட்டு மாரிக்கிட்ட வந்து கேட்டேன், மாரி ஃபுல்லாக காமெடி தான் நடினேன், இதுவரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா தெரில பாடின்னு. அதனால் ட்ராக்கை மாற்றி இந்த படத்தில் உங்களுக்கு நான் ஒரு பெரிய கேரக்டர் ரோல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கதை கேட்டோம், கதை என்கிட்ட சொல்லலை, லைனை மட்டும்தான் என்கிட்ட சொன்னார். என்னோடய போஷனை, ஏன்னா பரியர் பெருமாள்லேயும் அவர் நம்பி தான் நான் போனேன் மாறிக்கிட்ட. அந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் ரோல் பண்ணி விட்டார். இந்த படத்துலையும் மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ரோல், நல்லா பேசப்படுற கேரக்டரில் தான் இருக்கும். அது பார்த்தாமல் இந்த படத்தில் தனுஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். தனுஷ் சார் வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் நடிக்கும் போது பார்த்தேன், டோட்டலாக அவர் சேஞ்சர் ஆகிடுறார். அந்த மூடு, அந்த காலையில் வர ஒரு மூடு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கர்ணனாக அவர் சொன்ன, சார் சொன்ன மாதிரி கர்ணனாக மாறினதுக்கப்புறம் அவர் அந்த சாயங்காலம் 6 மணி பேக்க போயிடலாம், அந்த கர்ணனாகவே இருக்கார். எல்லா விதத்துலையுமே நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய படமாக்குனேன். தனுஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், தனுஷ் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த மாரி செல்வராஜரோட ஊர், அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் சொன்னால் ஒவ்வொரு செகண்டும் அவங்க எல்லாருமே மாறிக்காக வந்து வெயிலையும் படுத்தாங்க, மழையிலையும் படுத்தாங்க, அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, நன்றி நன்றி. அதாவது யோகி பாபுட்டேந்து வந்த செய்தி, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரா, அதனால் இப்போ உடனே கிளம்பணுமா, அரசியல் மீட்டிங் ஏதாவது போகிறீங்களா? சரி வாங்க வாங்க, ஷூட்டிங் ஏதோ படப்பிடிப்பு இருக்கா, அவசரமாக கிளம்பணுமா? ரொம்ப நன்றிங்க சார். இல்லைம்மா, நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லைங்க, காலையில் தான் ஃபோன் பண்ணாங்க மாரி வர சொல்லி. ஜிவி பிரகாஷ் கேரவனில் உட்காந்துக்கிறாரு எனக்காக வெயிட் பண்ணிட்டு, நான் அதான் ஒரு 1/2 hour பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நான் ஷூட்டிங் கிளம்புறேன், தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நன்றி சார். படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சுபத்ரா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.